ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்கள் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் வரை பிறந்த சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, ரணரூண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, சூரியன், சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைகிறார் என கிரகங்கள் வளம் வருகின்றன. கிரக மாற்றம் மே 4 அன்று புத பகவான் வக்ர நிலைமையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மே 17 செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். எதையும் தாங்கும் இதயம் என்பது கேட்டோர் போல் எதை கண்டும் கலங்காமல் எதிர்த்து நிற்கும் இயல்புடைய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் வீண் மனக்கவலை நீங்கும், பணவரத்து இருக்கும், முயற்சிகளில் இருந்து தடை நீங்கும், இடம் விட்டு வெளியில் தங்க நேரிடும். சிம்ம ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு சுமூகமாக இருக்கும், புதிய நட்பு உருவாகும், அதன் மூலம் நீங்கள் ஆதாயம் காண்பீர்கள். உங்கள் நட்பு வட்டம் விரிவடையும், செல்வாக்கு மிக்க நண்பர்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கென நேரம் ஒதுக்க இயலாத நிலை இருக்கும். என்றாலும் உங்கள் உறவில் நேர்மை, மதிப்பு மற்றும் மரியாதை இருக்கும். புதிதாக திருமணம் ஆனவர்கள் தங்களுக்குள் புத்துணர்வு ஏற்படுத்தி கொள்ள சிறிது கால அவகாசம் எடுத்துக் கொள்வார்கள். என்றாலும் குடும்பத்தில் நல்லிணக்கமும் அமைதியும் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இது நல்ல மாதம். திருமண உறவு ஏற்படும். குழந்தை பேறு வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, திருமண உறவில் நல்லிணக்கம் காண லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் சில நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரும். பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் சேமிப்பு இந்த காலகட்டத்தில் குறையும். கடன் தொல்லைகளை சந்திக்க நேரும். ஒரு சிலருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பணம் கொடுத்து உதவுவார்கள். பண காரணமாக சில முக்கிய வேலைகள் தாமதப்படவும் வாய்ப்புள்ளது. வழக்குகளில் சில தோல்விகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதிக செலவுகள் காரணமாக உங்கள் சேமிப்பு குறையும். சொத்து முதலீடு மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் உங்கள் பணம் வருவாய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் நிதிநிலை மேம்பட புதன் பூஜை செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். பொழுதுபோக்கு ஊடகம் மற்றும் கலைத்துறையினர் சில ஆதாயங்களை காண்பார்கள். ஆலோசனை சார்ந்த தொழிலிற்கு நீங்கள் அங்கீகாரம் பெறுவீர்கள். உங்கள் துறையில் நீங்கள் பிரகாசிக்கும் வாய்ப்பும் உள்ளது. குறிப்பாக எழுத்து துறையில் இருப்பவர்கள் சுய வேலை வாய்ப்பு வெற்றியை அளிக்கும். ஒரு சிலர் தங்கள் பணியிடத்தை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களின் உத்தியோகத்தில் மேம்பட சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். உங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கம் காணப்படும். கூட்டு தொழில் மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எண்ணெய், நிலக்கரி, கனிம பொருட்கள் மற்றும் இரும்பு சம்பந்தமான தொழில் சற்று பின்னடைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. உணவு மற்றும் டிராவல்ஸ் மூலம் சுமாரான ஆதாயம் கிடைக்கும். விவசாயம் மூலம் திடீர் செழிப்பு ஏற்படலாம். பருத்தி மற்றும் ஆடை உற்பத்தி செழிக்கும். பால் உற்பத்தி மூலம் லாபம் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண சனி பகவானை பூஜை செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். மருத்துவம் மற்றும் பொறியியல் துறை சிறப்பாக இருக்கும். மேலாண்மை நிர்வாகம் போன்ற துறைகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவி விலக்க வேண்டி வரும் பணியிடத்தில் தரம் சிறிது தாழக்கூடும். சட்டம் போலீஸ் துறையினர்களுக்கு அதிக வேலை இருக்கும். நீதிபதிகள் வழக்குகளில் வெல்லும் வாய்ப்பு உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களின் ஆரோக்கிய
ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. தோல் நோய், ஜுரம் போன்றவற்றை ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் சில சமயங்களில் சோம்பலாக உணர்வீர்கள். உண்ணும் உணவில் கவனம் தேவை. யோகா அல்லது உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை காத்துக் கொள்ளலாம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசி மாணவர்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்துவதில் கவனம் தேவை. அதனை கடினமாக உணர்வார்கள். இதனால் நேர்முக தேர்வுகளில் சில தோல்விகளை சந்திக்க நேரும். தேர்வுகளை கவனமாக எழுத போராட்டம் இருக்கும். என்ற போதிலும் உங்கள் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் முன்னேற வாய்ப்புள்ளது. சிலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடுகள் சென்று படிப்பார்கள். சிம்ம ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைப்பதில் தாமதமாகும். மனக்கவலை ஏற்படலாம். சிம்ம ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மிக நன்மையான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களின் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கடுமையாக உழைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் மற்றவர்களுடன் இருந்த பகை அகலும். ராசிநாதன் சூரியன் உச்சமாக இருப்பதன் மூலம் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகமாக பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் இருக்கும். தனாதிபதி புதன் சஞ்சாரத்தால் தர்ம சிந்தனை உண்டாகும். பண நெருக்கடி குறையும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்ப்புகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு மன திருப்தியை ஏற்படுத்தும். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். துர்கை அம்மனை தரிசனம் செய்து தெய்வம் ஏற்றி வர காரிய தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எதிர்த்து நின்று காரிய வெற்றி காணும் உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கும். மற்றவர்களுடன் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். பண வரத்து திருப்தி தரும். எதிர்பார்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனசிக்கலில் தெளிவான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். சிற்றின்ப சுகம் குறையும். நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனத்தாங்கல்கள் வரலாம். பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பார்கள். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்து முட்டுக்கட்டைகள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றி கவலை ஏற்படும். டென்ஷன் குறைந்து பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களை, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து வர பாவங்கள் நீங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் சுறுசுறுப்பாக செயலாற்றும் உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக எந்த முடிவையும் எடுப்பீர்கள். பண வரத்து மன மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்ப மாணவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் வாக்கு வன்மையால் நன்மை தரும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பாராத நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு வீண் அலைச்சல் குறையும். எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவி இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு உங்களது முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம்
நீங்கும். எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும். ஆசிரியர்களின் உதவி கிடைக்கும். சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். ஸ்ரீ நரசிம்மரை தீபமேற்றி தரிசித்து வர கடன் பிரச்சனை குறையும். வீண் அலைச்சல் மனோபயம் குறையும். பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்க காரிய வெற்றி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் May 25-26. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் May 10-11. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.